வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஈசன் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான லான்ச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லான்ச்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் வந்து யாரோ ஹேக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்க உங்கள் ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா என்ன மெனுக்குள்ளே போக மாட்டேங்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஃபோனை நம்மகிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்கள் ஃபோன் வந்து வீட்டில் இருக்கும்போதோ வெளியில் இருக்கும்போதோ யாராவது எடுத்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லான்ச்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக உங்கள் ஃபோனை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டு கொடுத்துருவாங்க சீக்கிரமே நம்ம கையில். அதனால் அவங்க ஃபோனில் இருக்கிற சில சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும். அதுவும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு மெனு இருக்கிறனால இது எல்லாருமே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஈர்ப்பையும் கொடுக்கும். ஸோ இது என்ன லான்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காலி லினக்ஸ் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து TUI லான்ச்சர். ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா TUI அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லான்ச்சர் கிடைக்கும். அப்படி இல்லைனா காலி லினக்ஸ் லான்ச்சர் அப்படின்னு போட்டிங்கனாலும் கிடைக்கும். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுலேயுமே வந்து இந்த லான்ச்சர் வந்து இருக்குது. அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான லான்ச்சர் தான். என்ன ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும் பழகிறதுக்கு, பட் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா செம சூப்பரான ஒரு லான்ச்சரு. உங்களை தவிர வேறு யாராவது இந்த ஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இல்லை நிறையவே யோசிப்பாங்க. ஸோ இது என்ன மாதிரி லான்ச்சர், இதை என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கு பாருங்கள். நம்மளோட ரேம் என்ன மெமரி கெப்பாசிட்டி இருக்குது, ஃப்ரீ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். ஸோ அதுக்கடுத்து அன்லாக் 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கலாம். இந்த டைமிங்க்கு நம்ம ஃபோனை வந்து அன்லாக் பண்ணி உள்ளே போயிருக்கோம் அப்படின்றத காட்டிடும். ஸோ அதுக்கடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு க்ரீன் கலரில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, கேரம் டிஸ்க்கு, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இதெல்லாம் காட்டுது பாருங்களா. இந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம உள்ளே போன அப்ளிகேஷனாக நம்மகிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளை தவிர வேறு யாராவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஆப்ஸ்க்குள்ளே போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைமிங்க்கு இத்தனை தேதி இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அன்னன்னைக்கு நம்ம எத்தனை எந்த டைமிங்க்குள்ளே எந்தெந்த ஆப்ஸ்க்குள்ளே போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் காட்டிடும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கமாண்ட் பேஸ்டாக தான் இந்த லான்ச்சர் வந்து செயல்படும். கமெண்ட் பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் போனோம் அப்படின்னா ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் அப்படின்னு போகணுன்னா வாட்ஸ்அப்னு டைப் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே உள்ளே போயிடும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து கமாண்ட் பேஸ்டு தான். ஸோ அதனாலேயே நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, நம்ம இந்த லான்ச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றவங்க யாராவது புதுசாக நம்ம மொபைலை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. ரொம்ப நேரம் வந்து நம்ம மொபைலை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரியே வந்து டயல் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டயல்னு போட்டு நம்ம கான்டாக்டோட நேம் ஏதாவது ஒரு நேம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நேமை போட்டு விட்டு டயல் கமாண்டை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஃபோன் போயிடும். ஸோ நான் இந்த ஃபோனில் வந்து இந்த சிம்மு போடலை, அதனால் போகாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அன்இன்ஸ்டால்னு டைப் பண்ணி எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண ஆசைப்பட்றீங்களோ அந்த அப்ளிகேஷனை டைப் பண்ணிங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு சூப்பரான ஒரு லான்ச்சர் தான் இந்த லான்ச்சரு. ஸோ மொபைலோட ஸ்பீடும் கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த லான்ச்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறம். நான் ரொம்ப நாளாக அந்த லான்ச்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு லான்ச்சராக இருக்கும். தேங்க்யூ.